கோயில் போயிட்டுருக்கோம். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ காய்ஸ், இந்த கோயிலுக்கு வரவங்களாம் ஒரு காலில் தான் விழுறாங்க. ஸோ ஆனால் அருள் திருவாருன்ட்டு நாலு திசை நாலு லிங்கம் இருக்குது. அது இருக்கு ஒரு ஸ்பெஷல். அவர் சொல்லுவாங்க, வெல்கம் டு ஒன்லைன் லாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் தான் வந்திருக்கோம். இது ஒரு மலையை சுற்றி நடுவில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலை சுற்றி ஒரு 121 லிங்கம் இருக்குது. ஸோ இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால எங்கள் ஸ்பெஷல் நைட்டில் வந்திருக்கோம். இது பகலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பகல்வே இன்னொரு நாள் இன்றைக்கினா காட்டுறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து காட்டுறேன். ஸோ அங்கே பூஜை நடந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள், நிறைய க்ரௌடு வருவாங்க. இந்த மாதிரி என்ன ஊர் பேர் சொல்கிறேன். இப்போ இந்த இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆயில்புத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது காய்ஸ், இங்கே நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள். இங்க காட்டுறோம், இருட்டில் ஒன்றும் தெரில, அதுக்கு மேலே ஒரு லிங்கம் இருக்குது, அதுவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதை சுற்றி இருட்டாக இருக்கு. நாங்கள் கொஞ்சம் காட்டு காட்டு, டைம் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். வேறு எது வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இங்கே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. ஸோ இது எந்த ராசினா, மேஷ ராசி நேயர்களே, அவங்களுக்கு தான் இந்த லிங்கம். இங்கே நம்ம லோகேஷ் கூட மேஷ ராசி தான். ஆமாம்ப்பா, நம்ம கூட்டம் தான் எனக்கு நல்ல இதுவெலாம் புத்தியில் வந்திருக்கு. இது எதனா உங்களுக்கு ஆபத்து எதனா வந்து எதுனா இந்த லிங்கத்தை சுற்றுங்க, வேறு எதுவும் இல்லை. அப்போ தான் சாமிக்கு வந்து போதும் நடேஷ். பௌர்ணமி அப்போ நைட்டு அன்னதானம் போடுறாங்க. ஸோ சாப்பிடாத வரவங்களாம் இங்கே சாப்பிட்டுக்கலாம். தக்காளி சாதம் நல்லா தான் இருக்கு. பௌர்ணமின்றதுனால நிலா வந்திருக்கு.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஒன்லைன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயில் நைட் வியூவில் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பௌர்ணமி வேறு, அதனால் இப்படி தான் இருக்கும்.